Hi friends, this is RB. என்னோட வீடியோ புதுசா நீங்க பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில தோல்வி தோல்வி தோல்வின்னு சந்தித்து அந்த தோல்வி எல்லாம் தட்டி விட்டு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனா சாதித்தவர் அலிபாபா கம்பெனி. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தான் ஜாக்மா. அவரோட வாழ்க்கை கதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். ஜாக்மா இயர் 1964 சைனாவில் பிறந்தார். இவர் குடும்பத்தில் இரண்டாவது பிள்ளையாக பிறந்தார். ஜாக்கும் அவருடைய இரண்டு உடன்பிறப்புகள், ஒரு அண்ணனும் ஒரு இளைய சகோதரியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்து வந்தார்கள். இவருக்கு இங்கிலீஷ் கத்துக்க ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த டைம்ல 1972 அவரோட ஊர் வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாறிச்சு. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் டூரிஸ்ட் கைடாக போய் அங்கே வந்த வெளிநாட்டு மக்கள் கூட பேசி அவர் இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே இருந்தார். ஜாக்மா அவரோட பர்சனல் லைஃப்பில் சுத்தமாக படிக்க வராது. மிடில் ஸ்கூல்லேயும் ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிருக்கார். அப்புறம் செகண்டரி ஸ்கூல்லையும் அதுலேயும் ரெண்டு தடவை ஃபெயில் ஆயிருக்கார். இவர் வாழ்க்கையில் தோல்வி வந்து பெரிய விஷயமே இல்லை. அது பாட்டு அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் இவர். பட் இவர் பெருசாக அதெல்லாம் கண்டுக்காம அவரோட முயற்சியும் தன்னம்பிக்கையும் எப்பயுமே குறை இல்லாமல் அப்படியே போயிட்டே இருப்பார். இவர் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஜாக்மா ஆக்சுவலாக அவரோட ரியல் பேர் வந்து மா. இவர் அங்கே வந்த வெளிநாட்டு மக்களை டூரிஸ்ட் கைடாக ஹெல்ப் பண்ண போனவர் அவங்களுக்கு மானு உச்சரிக்க முடியல. உடனே இவர் வந்து ஜாக்மா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சேஞ்ச் பண்ணி இவரோட பேர் ஜாக்மான்னு எல்லாட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் ஒரு டைமில் வந்து கேஎஃப்சியில் வந்து வாண்டட் அப்படி போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து கேஎஃப்சி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சைனாலையும் சரி, அதுக்கு கேஎஃப்சிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 24 பேர் வந்து அட்டன் பண்ணாங்க. அதில் 23 பேருக்கு வேலை கிடச்சிச்சு, ஒரே ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கல. அதுதான் ஜாக்மா. அந்த ஜாக்மாவுக்கு ஒரு முகத்தில் வந்து ஒரு பெருசாக வந்து அட்ராக்டிவ் இல்லை. ஸோ அதெல்லாம் அவருக்கு வந்து கேஎஃப்சிக்கு தேவைப்படுது, கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும், அப்போ தான் கஸ்டமர் நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவர் முகம் வந்து பெருசாக அழகு இல்லை, அட்ராக்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தோல்வியும் சந்தித்தார். அதுக்கப்புறம் அப்படியே போனார், போலீஸ் வேலைக்கும் போனார், அதுலேயும் ரிஜெக்ட் ஆனார். இந்த மாதிரி 30-40 கம்பெனி போய் போய் முயற்சி பண்ணி எல்லாமே தோல்வி தான் முடிஞ்சது. இவர் வாழ்க்கை இப்படி தான். இவர் பெருசாக வந்து என்ன சொல்கிறதுனா, தோல்வி வந்து புதுசு கிடையாது. சின்ன வயசுலேருந்து தோல்வி தோல்வி தோல்வின்னு சந்தித்தார். ஆனால் இவர் வந்து மனசில் இந்த தோல்வி வந்து புதுசு இல்லை, ஒரு தன்னம்பிக்கை அவர்கிட்ட எப்பவுமே இருந்தது. அடுத்து என்ன, அடுத்து எதா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சே இருப்பார். என்ன பண்ணுவோம், எப்படி முன்னேறுவோம், யார்கிட்ட எது கற்றுக்கலாம், இந்த மாதிரி அவர் வந்து நிறைய யோசிச்சு போயிட்டே இருந்தார். ஃபைனலி இவர் வந்து ஸ்கூலில் முடிச்சிட்டார். ஸோ எல்லாட்டையும் வந்து கேட்குறாங்க, எந்த காலேஜில் படிக்கலாம், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து எல்லோரும் இந்த காலேஜ் போய் சேருப்பா, அந்த காலேஜில் போய் சேரு, அந்த யூனிவர்சிட்டி நல்லாயிருக்கும், எல்லோரும் சைனாக்குள்ளேயே சொல்லுனாங்க. பட் இவர் வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு, உலகத்தில் நல்ல பெரிய யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்குறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, தம்பி இது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி தான், பட் அதெல்லாம் உனக்கு கிடைக்கிற கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் ஜாக்மா 10 அப்ளை பண்ணார். அந்த 10 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பொதுவாக வந்து சைனாவில் வந்து காலேஜில் சேர்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன், அதில் குவாலிஃபை ஆன பிறகு தான் அவங்க வந்து காலேஜில் வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதுலேயும் 3 எழுதி ஒரு வழியாக பாஸ் ஆகி ஒரு பிஏ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறார். ஸோ அந்த டைமில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த டைமில் படிக்க ஆரம்பிக்கும் போது இவரோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருக்க, இவன் என்னடா எப்போ பார்த்தா இவனுக்குள்ளே என்ன சொல்கிறேன்னா இவன் இவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து விரும்ப ஆரம்பிக்கிறா. லேட்டர் பீரியட் வந்து ஒய்ஃபாக கூட மாறுறா.
நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ ஜாக்மா வந்து பிஏ இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுறார். கம்ப்ளீட் பண்ணி முடித்தவொடனே வந்து அவர் கூட படித்த பொண்ணே வந்து கல்யாணம் பண்ணிடுறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வேலை தேடுறார். ஸோ கேஎஃப்சிஇ போலீஸ் வேலை, அப்புறம் 30 வேலைகள் போகிறார், எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ஃபைனலி ஒரு வேலை கிடைக்குது, அந்த காலேஜ்லேயே வேலை கிடைக்குது, லெக்சர் வேலையாக. அவர் ஒய்ஃபுக்கும் அதே இடத்துல வேலை கிடைக்குது. ஆனால் அந்த $10 தான் சம்பளம் அவருக்கு மாதத்துக்கு. அந்த $10 வச்சு அவரால் குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அவர் ரிசைன் பண்ணிக்கிறார். ரிசைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம வேலை தேடியும் வந்து சரியாக வேலை கொடுக்கல, அதுக்கப்புறம் கொடுத்த வேலையும் அந்த சம்பளம் பத்தலை, அப்படியே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டே இருக்கார். ஸோ என்ன பண்ணுறார், யோசிக்கிறார், சரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸில் கடன் வாங்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸில் பார்ட்னர் ஆக்கி அவர் ஒய்ஃப் வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, உங்கள் தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டடாக இருந்தார். ஸோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்ஸு ஆரம்பிக்கிறாரு. வெறும் 2 வருஷங்க அந்த பிஸ்னஸ்ஸு வந்து ஃபுல் லாஸ். இதுக்கு மேலே அந்த எந்திரிக்கிற கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸும் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டார் ஜாக்மா. அந்த டைமில் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார், என்னடா கூட வந்த பொண்ணே வந்து சரியாக பார்த்துக்க முடியல, நம்மளாலேயும் எதுவும் பண்ண முடியல, ரொம்ப வெக்ஸாக இருந்தார். அந்த டைமில் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்த காசுலேயே அவர் வந்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். ஜாக்மா அமெரிக்கா நல்லா சுற்றி பார்க்குறார். அந்த டைமில் வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறார். ஸோ அவர் ஃப்ரெண்ட்டை வந்து இன்டர்நெட்னா என்ன அப்படின்னு கேட்குறார். அது ஒன்றும் இல்லை ஜாக்மா, இது வந்து நீ வந்து எதாவது வந்து சர்ச் பண்ணேன்னா அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னென்ன கண்ட்ரியில் இருக்கிற எல்லாமே வந்துடும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது பேர் தான் இன்டர்நெட்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இவர் வந்து பெருசாக இங்கிலீஷ் தெரியாது, ஒரு ஆவரேஜான இங்கிலீஷ் தான் தெரியும், சைனாவில் பெருசாக இங்கிலீஷ் யாருக்குமே தெரியாது, அதனால வந்து இவருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. இவர் இங்கிலீஷ் படித்தனால இவர் கொஞ்சம் அதிகமான இங்கிலீஷ் தெரியும். ஸோ இவர் வந்து பிஇஆர்னு டைப் பண்ணுறார். ஸோ டைப் பண்ணவுடனே பீர் இன்ஃபர்மேஷன், எல்லா கண்ட்ரி பீர் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இவர் தேடுறாரு, சைனான்னு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்ட்டை கேட்குறார், ஏன்னாப்பா சைனான்னு எந்த இன்ஃபர்மேஷன் வரல அப்படி கேட்குறாரு. ஸோ ஒரு ஃப்ரெண்டு, நான் சைனாவுக்கும் ஒரு பேஜ் எதுவுமே இல்லைப்பா, ஸோ அதனால் வந்து சைனா பேஜ் இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னு சொல்கிறேன். இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார், எல்லா கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் வருது, நம்ம கண்ட்ரி இன்ஃபர்மேஷன் மட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறார். ஸோ அவர் இவர் ஃப்ரெண்ட்டை வந்து சொல்கிறார், ப்ளீஸ் நம்ம சைனா பேஜ் ஏதோ ஒன்று ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்ட்டை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறார். இவர் ஃப்ரெண்டு வேறு வழி இல்லாமல், சரி ஜாக்மா உனக்காண்டி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்லியான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுறார். அந்த வெப்சைட்டு அதே மாதிரி ஒரு காலையில் மார்னிங் வந்து லான்ச் பண்ணுறார் அந்த வெப்பேஜ். அந்த வெப்பேஜ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, ஆசம் இந்த மாதிரி நல்லா இருக்குது உங்கள் வெப்சைடு, யார் நீங்கள் அப்படி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு இவர் ஃப்ரெண்டு வந்து ஜாக்மாட்ட சொல்ல, இந்த மாதிரி இமெயில் வந்திருக்கு நம்மளோட வெப்சைட் பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல, அப்படியா இமெயில்னா என்னப்பா அப்படின்னு கேட்குற, இமெயில்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வெப்பேஜ் பார்த்துட்டு அவங்க வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, யார் பண்ணது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க ஒரு லெட்டர் மாதிரி அப்படின்னு. இவர் ஜாக்மா ஒரே ஆச்சரியம், பரவாயில்லையா உட்காந்த இடத்துலே எல்லாமே நம்ம நல்லா பண்ண முடியுது, நம்மளோட வெப்பேஜ் யார் எல்லோரும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அமெரிக்காவிலேருந்து அவர் ஊருக்கு போயிடுறார். ஸோ ஊருக்கு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா யோசனை பண்ணுறாரு, ஏதாவது ஒன்று பண்ணணும் இன்டர்நெட் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே இருக்கார். அந்த டைமில் காலையில் அவர் ஒய்ஃப்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் அலிபாபான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃப்ட சொல்கிறார். வழக்கம் போல் அவங்க ஒய்ஃபு, ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் வந்து ஜாக்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுறார், இந்த மாதிரி என்கிட்ட வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், கம்பெனி பேர் அலிபாபா, ஸோ எனக்கு வந்து ஃபினான்ஸ் தேவைப்படுது, ஸோ நீங்கள்லாம் பார்ட்னராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் கேட்குறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம், லாஸ்ட் டைமே உன்ட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாரும் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸில் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஜாக்மா நீ பண்ணு, ட்ரை பண்ணுறது எப்பயுமே தப்பு இல்லை, நீ ட்ரை பண்ணு, அப்படியே ஒருவேளை நீ ஜெயிக்கலைன்னா வாபஸ் வந்துடலாம், ரொம்ப ஒரே ஒரு தடவை லைஃப்பில் ரிஸ்க் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்கிற. அப்புறம் ஜாக்மா வந்து ஃபண்டிங் காண்டி லோன் வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். ஓவர் நைட்டில் டாப் ஹிட் அலிபாபா கம்பெனி. ஸோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி சைனா பொருள்லாம் அங்கே சேல் ஆகுது. ஸோ அந்த சைனா மக்கள்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு வெப்சைட் பண்ணிட்டாங்க, நாங்களும் சேல் பண்ணணும், நிறைய பேர் வந்து ஜாக்மாட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப டாப்பான ஹிட்டு. அந்த டைமில் வந்து ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க, எங்க நீங்கள் எவ்வளோங்க சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? ஒரு மாதத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 10 மில்லியன் சம்பாதிப்பீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கும் சிரிக்கிறார், அட்லீஸ்ட் 5 மில்லியன் ஆச்சு சம்பாதிப்பீங்களா? அவர் ஒய்ஃப் வந்து ஜாக்மாட்டை கேட்குறேன், அதுக்கும் சிரிக்கிறேன். அதுக்கு வந்து ஒய்ஃப் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, என்னங்க எப்போ காலேஜ் டைம்லேருந்து இன்னும் இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட சப்போர்ட்டடாக இருக்கேன், பட் நீங்கள் என்னங்க உங்கள் எவ்வளோ கடன் வாங்கி நீங்கள் எவ்வளோ வேலை பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லியன் கூட வருஷத்துக்கு சம்பாதிக்க முடியலன்னா என்ன பிஸ்னஸ் நடத்துகிறீங்க? இல்லை இல்லை நான் 1 மில்லியன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 1 மில்லியனா? இல்லை இல்லை ஒரு நாளைக்கு நான் 1 மில்லியன் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பெரிய டாப் லெவலாக டாப் 20 கம்பெனிஸில் இவர் கம்பெனி இருக்குது, இன்னமும் இருக்குது அலிபாபா கம்பெனி. இவர் வந்து ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக், ஒரு அட்வைசபிள் டாக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இவர் இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இவர் போகிறார், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து பேசுகிறார், நீங்கள் வெரி லக்கி பர்சன், நான் வந்து 10 தடவை நான் ஆசைப்பட்டேன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா. ஸோ 10 தடவை நான் அப்ளை பண்ணேன், 10 தடவை ரிஜெக்ட் ஆச்சு, பட் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க, எப்பயும் உங்கள் கனவு நோக்கி போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு. அப்புறம் இவரோட வாழ்க்கை கதை நம்ம பார்த்தோம், இவரோட மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. உங்களுக்கு என்ன தோடுங்க, உங்கள் கனவு நோக்கி எப்பயுமே ட்ராவல் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு விடாமுயற்சி, எப்பயுமே அதுக்கு எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீங்க உங்கள் வாழ்க்கையில். அன்டில் பாய் ஃப்ரம் ஆர்பி.